श्रीमान् वेङ्कटनाथार्यस्तविचार्चिरजेपरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. श्लोकपर्यन्तं पूर्वमीमांसिक्कं उत्तरमीमांसिक्कं विषयभेदत्वनालयो प्रयोजनभेदत्वनालयो कर्तृभेदत्वनालयो விரோதமே வராது அப்படின்னு சைத்து. இப்போ அவன் என்ன கேட்குறா, சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்வி கேட்குறா. அதாவது பூர்வமீமாம்சையில் சொன்ன விஷயங்கள் தான், அவைகள்லாம் உத்தர மீமாம்சையில் சொன்ன விஷயங்களுக்கு விரோதம் மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டு சாஸ்திரமும் வேற வேறு தான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் வேதாந்திகள். நம்ம சித்தாந்தத்தில், அதாவது விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில், அது மாதிரி துவைத வேதாந்தத்தில், அந்த மாதிரி சைவ வேதாந்தத்தில், எல்லாருமே பெருமாளுக்கு, அதாவது அவ்வளோதான் வச்சுக்கிற பெருமாளுக்கு, நாமளும் துவைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, விஷ்ணு சம்பிரதாயம்னா விஷ்ணு தான் அவளுக்கு பரதேவதை. துவைதிகளே சொல்றா, அவன் விஷ்ணு தத்துவர்ன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காவா, அற்புதமான ஒரு ஈய புத்தகம், அந்த மாதிரிலாம் அவர் ஸ்தாபிச்சிருக்கா. நம்ம பெருமாளை தோற்று வேற பெருமாள் அவள் கிடையாது பரதேவத அப்படின்னு ஒத்தன் இருக்கா. இன்னைக்கும் அவள் ஏகாதசிக்கெல்லாம் அவள் தான் உபவாசம் எல்லாம் இருந்துட்டு இருக்கா. துவாதசியில அது ஓ சவனத்துவாசி இருந்தா கூட ரெண்டு நாள் உபவாசம் இருப்பாவா. அந்த மாதிரி பெருமாளுக்கு அப்படி ஒரு பக்தி உண்டு. நம்ம நமக்கு எப்படியோ அப்படிதான் அவாட இருக்கா. அவனும் விக்கிரகத்தை ஒத்துண்டு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அத்வைதிகள் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, விக்கிரகமே கிடையாது, அதெல்லாம் சகுண பிரம்மத்துக்கு தான், நீ நிர்குண பிரம்மத்துக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. இது இந்த மாதிரி வேதாந்திகளுக்குள்ளேயே பேதம் இருக்கு. சைவாடெல்லாம் வந்து சிவனே பரதேவன் சொல்றா. இந்த மாதிரி அவளுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு. நமக்குள்ளேயே இவ்வளவு பேதம் இருக்க, ஒரு மீமாம்சகன் அவனுக்கு பேரு நிரீஸ்வர மீமாம்சகன் பேரு, நிரீஸ்வர மீமாம்சகன் சேர்த்து. அதனாலேயே சுவாமி தேசிகன் சேஸ்வர மீமாம்சானே புத்தகம் அனுகிரகித்தார் ஒரு கிரந்தத்தை. இப்படி நிரீஸ்வர மீமாம்சகனுடைய சித்தாந்தத்துல தேவதை என்ன ஒண்ணு உண்டு. அவன் தேவதை ஏன் ஒத்துண்டான் அப்படின்னா, வேதம் சொல்லுறதே ஒத்துண்டான். இங்க இதெல்லாம் பாயிண்ட் பாத்துக்கோங்க, பின்னாடி எடுக்க போறது. வேதம் சொல்லிடுத்தும், வேதம் என்ன சொல்லிட்டு, ஒரு யாகம் ஒரு ஹோமம் அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டு ரூபம் இருக்கும். ஒரு யாகம் சொன்னா ரெண்டு ரூபம், என்ன ரூபம், திரவியம் தேவதாச்சே, யாகத்திய துவே ரூபே திரவியம் தேவதாச்சே. யாகத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கும், ஒன்னு திரவியம் ஹவிஷ், இன்னொன்னு தேவதா. இப்ப இந்த தேவதையும் ஹவிஷும் ஒவ்வொரு யாகத்துக்கும் வெவ்வேறா இருக்கும். பார்த்துக்கோங்க, அக்னிஹோத்திரம் ஜோதி, அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணணும், அதுக்கு எது திரவியம் அப்படின்னு கேட்டாக்க, தத்னா ஜோதி தயிர் தான், தயிர் அதுக்கு திரவியம். அதே ஆக்னேயா இங்க பாருங்க, அக்னி தேவதை, அதுக்கு தயிர் திரவியமா இருக்கு. ஆனா ஆக்னேயம் ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல அக்னிதான் தேவதை. திரவியம் என்ன அப்படின்னு கேட்டா, திரவியம் என்னன்னாக்க புரோடாசம். புரோடாசம் என்னது, நெல்லு உரங்க வாழ்க்கையில குத்தணும், குத்தி உமையை தள்ளிடணும், அதன் பிறகு இந்த அரிசி தூள் ருப்பையும் ஆகும் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் ஜலம் நெய் இதை குத்தி உருண்டை உருண்டியா உருட்டி இருப்பார். இது புரோடாசம்னு பேரு. இந்த புரோடாசத்தை சாப்பிக்கணும் தேவதை இருக்கு. இப்படி ஒவ்வொரு யாகத்திலையும் ஒரு திரவியம் இருக்கும், ஒரு தேவதை இருக்கும். சரி, இப்ப திரவியம் தேவதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா, ஒரு தேவதை அக்னி தேவதை, அக்னி தேவதை, அந்த அக்னி தேவதைக்கு இந்த புரோடாசம் இருக்கு, அதை எடுத்து சமர்ப்பிக்கணும். எப்படி சமர்ப்பிக்கணும்னாக்கா, அயம் புரோடாசா அக்னையே இதம் நம, இது அக்னிக்கு தான் இந்த புரோடாசம், எனக்கு இல்லை. இதுதான் தியாகம். தியாகம்னா இன்னொருத்தன்னா என்னுடையதுன்றத உட்கொள்ளணும், மமத்தா அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். ஸ்வத்வ நிவர்த்தி பூர்வகம் பரத்வ ஆபாதனம் தியாக அப்படிங்கிறது. ஸ்வத்வம் என்னுடையது, என்னுடையதுன்றதை விட்டுட்டு
இன்னொருத்தருக்குன்னு சொல்லணும் பரஸ்தாபாதம். அதன் மாதிரி நமக்கு அது சம்பந்தம் கிடையாது, அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களுக்குலாம் மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம்லாம் தெரிஞ்சிருக்கும். பரசுராமர் என்ன பண்ணார், எல்லா ராஜாக்களையும் கொண்டு போட்டார், 21 தலைமுறை அடித்தார். அவர் வந்து கடைசியில் தானம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ காசியில புதார் எந்த உங்களுக்கு என்ன வேணும், நீ சம்பாதிச்ச ராஜ்யத்தெல்லாம் என்னை கொடுன்னார். கொடுத்துட்டார் பரசுராமர், இந்த என்ன எல்லாம் உமக்குன்னுட்டு என் இடத்துல நீ எப்படி இருக்கலாம், நீ ரெண்டு போ அப்படின்ட்டு. என்னுடைய ராஜ்யம் ஏன்னா க்ஷத்திரியார் அடிக்கிறாரே, லோகத்தில் ராஜா எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால ராதாங்க ராஜான க்ஷத்திரியன் பரசுராமரும் ரிஷி, அதனால என்ன பண்ணார், நீ வந்து இந்த இடத்த விட்டு தாடி பண்ணிடும், ஏன் சொந்தமாயிருக்கேன் இப்போ நீ தான் விட்டுட்டு வேண்டிய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளம்பி விடுவோம்ட்டு. இதுதான் தியாகம்ன்றது. தான் அப்பனா ஒரு இணையமலைக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்து தகவல் பண்ணிட்டு புராணம் சொல்லிட்டு போகுது. ஆக தியாகம்னாக்கா இது என்னுடையது இல்லை, இந்த ஹவிஷானது என்னுடையது இல்லை, நான் சம்பாதித்தேன், சம்பாதித்து எடுத்துட்டு வந்து ஹவிஷ தயார் பண்ணி அதை பாதி கச்ச இந்த ஹவிஷானது என்னுடையது இல்லை, தேவதைக்கு தான் இது, அந்த அக்னி தேவதைக்கு தான் அப்படின்னுட்டு தியாகம் பண்ணிடுறது, விட்டுடுறது. அதே ஹோமம்னாக்கா இந்த தேவதைய இந்த இந்த தேவதையை குறித்து இந்த ஹவிஷ பிரக்ஷேபம் அக்னியில பிரக்ஷேபம் பண்ணணும். அதனாலதான் அக்னியில சேர்த்தோம்னாக்கா சுவாகாரம் சொல்லி சேர்த்தாக்கா அதுக்கு பேரு ஹோமம். பொதுவாக எடுத்து இது இந்த தேவதைக்குன்னு வச்சுக்கோன்னா அது யாகம்ன்ற போட்டோம், எப்படியான இருக்கட்டும். இவ திரவியம் தேவதா அப்படின்னு இருக்கு, இந்த திரவியம் தேவதை இதை கொண்டுதான் யாகம் ஹோமம் இவரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிற சமயத்துல இந்த தேவதை எப்படிப்பட்டதுன்னு அவ சொல்ற, எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லிடுச்சோம், இந்த யாகத்துக்கு இந்த ஹவிஷ கொண்டு இந்த தேவதையைக்கு கொடுத்து யாகத்தை பிடிச்சி பண்ணிடுந்தோம் அப்படின்னு சொல்றது. அதனால இவ தேவதையை வச்சிருந்தான். ஆனால் முன்னாடியே சொன்ன பாருங்க, அந்த தேவதைக்கு சரீரம் கிடையாது, அந்த தேவதைக்கு வஸ்துக்களை எடுத்துக்க தெரியாது, சரீரம் இருந்தாலும் எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது. அதனால சரீரம் இல்லாததுனால சரீரத்தை வச்சிருந்தா தான் எல்லாத்தையும் வர முடியும், வர முடியாது. சரீரம் இல்லைன்னாக்கா வெறும் சப்தம் தானே, அந்த சப்தமாகவே அழுகிறோம். அதனால எல்லா இடத்துலையும் சரீரத்தை வச்சிருந்தா ஒரு சரீரம் தான் இருக்கு, ஒரே சமயத்தை வச்சுட்டு அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான், அல்லது தலசபூர்ணமாசி இஷ்டி பண்றான், அல்லது ஜோதிஷம் யாகம் பண்றான், ஒரே சமயத்தில் 10 பேர் பண்ணாக்க 10 இடத்துலையும் இந்த தேவத்தால் எப்படி போக முடியும். அதனால இது வந்து இது இது மாதிரி பண்ண முடியாது. அதுக்கோசரம் அதுக்கோசரம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சப்தமே தேவத்தை, சப்தம் என்ன அர்த்தம், அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னின்னு சொன்னமே ஒரு சப்தம், ஒரு துணி வந்தது இல்லையா அக்னின்னு சொன்னமே இவ்வளவு வார்த்தை, அந்த பதமே தேவத்தை, அவ்வளவுதான் தேவதை. அதை காட்டு நேரம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு அழகான அழகான ஒரு உதாரணத்தை காமிக்கிற ஒரு யுக்தியை உத்தம சுவாமி என்ன சாக்கிறாருனாக்கா, இந்த பாருங்க நமக்கு தெரியும் ராமன் அப்படின்னு சொன்னோம், ராமன்னா எத்தனை பேர் உண்டு, ராமன் சொல்லலாம், ராகவன் சொல்லலாம், தாசர் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி ரகுநந்தனன் அப்படின்னு சொல்லலாம், ராமபத்ரன் சொல்லலாம், ராமச்சந்திரன் சொல்லலாம், ராம அக்ரகன் அது ராம லக்ஷ்மணன் அக்ரகன் லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கு. இது வந்து ராமாயணத்துலாம் நிறைய இடத்துல அந்த அங்க வரும், ராகவா ராகவா அப்படின்னும் சில இடத்துல ராமா அப்படின்னே வரும், எத்தனையோ வார்த்தை வார்த்தைகள் வரும், காகஸ்தன் அப்படின்னா சொல்றார் இத்தனை பேர், அது ராமாயணத்துல சரி. ஆனா இப்போ அக்னின்னு எடுத்துக்கோங்க, அக்னின்னு எடுத்துட்டாக்கா அவனுக்கு சுச்சின் பேரு, பாவக்கண்ணு பேரு, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கு அக்னிக்கு. இந்திரன் அப்படின்னாக்க மகேந்திரன் பேரு, அப்புறம் அதிராஜன், இந்த மாதிரி நிறைய இந்திரனுக்கும் நிறைய பேர் இருக்கு, எத்தனையோ பேரு இந்திரனுக்கு இருக்கு. ஆனா வாசவன் சொல்றோம், வாசவன் நாளை இந்திரனுக்கு தான் பேரு, சஹசிராட்சன் சொல்றோம், சஹசிராட்சன் நாளை இந்திரன் தான் பேரு. இத்தனை பேர் இருந்தாலும் அந்த பேர் இருந்து சொல்றதில்லை, எப்படி சொல்றோம் அப்படின்னு வேதத்துல என்ன பேர் சொல்றப்போ அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க அக்னியே அப்படின்னு சொன்னா அக்னியன் தான் சொல்லணும், அந்த பாவக்காய அப்படின்னு சொல்லக்கூடாது, அக்னின்னு சொல்லிட்டாக்க அக்னியே, பாவகன் சொன்னா பாவக்காய, ரெண்டு ஒரே அர்த்தம் தான்.
அர்த்தம் அதாவது அதே தேவத்தை அதே வெற்றியை சொல்லும். வெற்றியை சொன்னா கூட அந்த எந்த சப்தத்தை வேதம் சொல்றதோ அந்த சப்தத்தை வச்சுதான் சொல்லணும். நமக்கு எல்லாம் காயத்ரி தெரியும், காயத்ரி மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். அர்த்தம் தெரியும்ன்றதுக்கோசரம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் அந்த இடத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அதெல்லாம் தனது தெரிஞ்ச சப்தத்துல பர்கஹான் இருக்கு. ஜோதிஷம் போட்டுக்கலாமா, தேஜஸ்னு போட்டுக்கலாமா? பர்கஹானா தேஜஸ் தான், ஆனா தேஜஸ் எனக்கு போட்டுக்கூடாது, பர்கஹான் என்ன இருக்கோ அதுதான் போட்டுக்கணும். என்ன மந்திரத்துல என்ன பதம் இருக்கோ அதுதான் போட்டுக்கணும்னு சொல்றதாது. ஏன்னா அப்படி சொன்னாதான் அந்த வேதத்துல என்ன பதம், என்ன ஸ்வரம், என்ன மந்திரம் வருதோ அது அப்படியே பிரயோகம் பண்ணாதான் நமக்கு பலம் வரும். நாம் அப்படியே மாத்திடக்கூடாது. மாத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா யோகத்தில் இருக்கிற வாக்கியமும் வேதத்தில் இருக்கிற வாக்கியமும் ஒன்னா போயிடும். அந்த மாதிரி ஒன்னா போயிடக்கூடாது, அது தவறது. லோகத்தில் இருக்கிற வாக்கியம் லௌகிக வாக்கியம், அதே வேதத்தில் இருக்கிறது வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்துக்கு ஸ்வரம் உண்டு. அந்த ஸ்வரத்துக்கோ அந்த அர்த்தத்துக்கோ ஸ்வரம் வந்தாலே ஒரு உதாரணம் பாருங்க, ஒருத்தரை பார்த்து கேட்குறீங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க, செவ்வாய் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு விளையமா கேட்டுச்சு அவங்ககிட்ட ஆஸ்திரியினால ஹிதைஷியாக அவனுடைய உடம்பினுடைய சௌகரியா சௌகரியங்களை விசாரிக்கிறதுன்னு நினைப்பேன். அதே உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா சிவன் நாள் கேட்கறது, அடிச்சு போடுறதுன்னு கேட்கறது, விரோதத்தினாலும் கேட்கறது, ஒரே சப்தம்தான், ஒரே வாக்கியம்தான். ஆனால் அதனுடைய ஸ்வரம் ஏற்ற குரல்ல ஸ்வரம் இருக்க துணி அந்த கண்டத்தோட ஸ்வரம் மாறி போயிடுச்சுனாக்கா அதுக்கு அர்த்தமே போயிடுது இல்லையா? அர்த்தமே போயிடுச்சுனாக்கா இது வந்து ரொம்ப சுரமாச்சு, விபரீதமான அர்த்தம் வந்துருமே. அதனால வேதத்துல என்ன சுரம் சொல்லிருக்கோ அதை அதே சுரத்தில் வந்து சொல்லணும். உங்களுக்குலாம் கதை தெரிஞ்சிருக்கும், இந்திரன் தொஷ்டாவை கொண்டுட்டான், தொஷ்டா அவனுடைய பிள்ளை விஸ்வரூபனை கொண்டுட்டான். அதனால விஸ்வரூபன் என்ன பண்ணா, அவன் ஐயோ என் பிள்ளை போயிட்டானேன்னு தொஷ்டாக்கும் வந்து யாகம் பண்ணி இந்திரனுக்கு ஒரு சத்ரு வேணும் அப்படின்னு மித்ராசுரனை உற்பத்தி பண்ணான் யாகத்துல. அப்ப சொல்லத்தான் என்ன சொல்லணும், இந்திரசத்ருவர்தஸ்ய அப்படின்னு சொல்லணும். இந்திரசத்ருவர்தஸ்யன்னா அங்க வந்து இந்திரனுடைய சத்ருன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டான், இந்திர சத்ருவர்தஸ்ய அப்படின்னு சொல்லிட்டான். இந்திர சத்ருவர்தஸ்யன்னாக்கா தத்துவ விசுவாசம், இந்திரனுடைய சத்ரு அது மித்ராசுரன், அவன் என்ன வளரட்டும்னு அர்த்தம். ஆனா இவன் சொன்ன ஸ்வரம் என்ன எடுத்து இந்திர சத்ருவர்தஸ்ய அப்படின்னா இந்திரனே சத்ரு, அவன் என்ன வளரட்டும்னு இருந்துருச்சு. இவன் பண்ண யாகத்துல விரத்தன் என்ன வளரல, இந்திரன் என்ன வளர்ந்துட்டான், புஷ்டியா போட்டு ஒரு போடு போட்டு விருத்தாசன போயிட்டான். இது என்னாச்சு, அவனுடைய ஸ்வர பேதத்தினால அவன் யார இது பண்ணினானோ உற்பத்தி பண்ணானோ அவனுக்கே அறிவிக்க போயிருக்கு. அதனால ஸ்வரம் சரியா இருக்கணும். இப்போ என்ன ஆயிருக்கு, வேதத்துல என்ன சப்தம் இருக்கோ அந்த சப்தத்தை தான் சொல்லணும்னுட்டு நாமளும் ஒத்துருக்கோம். ஒரு மீமாசாலும் ஒத்துருக்கா சுவாமி தேசியம் வந்து சாய்க்கிச்சு இதுல வந்து சொல்ற கஷமத்தில இப்ப வந்து ஸ்வேதத்வீபவாசிகள்னு சில பேர், அந்த ஸ்வேதத்வீபவாசிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவள்லாம் சுத்த ஸ்ரீவைஷ்ணவர், நாமளும் சுத்த ஸ்ரீவைஷ்ணவர் தான், அவளும் பரம ஸ்ரீவைஷ்ணவர். அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா அப்படின்னு எஸ்வாக சூர்யா எஸ்வாக அப்படின்னு இருக்கோயோ எந்த சப்தம் வந்தாலும் அந்த சப்தத்தை சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்லுவா தெரியுமா, நாராயணா எஸ்வாக நாரா எல்லாம் நாராயணன் தான், நாராயணத்துக்கு சொல்லிதான் சொல்லணும். சாட்சாத் பகவான் நாராயணன், அவன் பேரை தான் சொல்லணும் நாராயணன் சொல்லக்கூடாது. அவள் எல்லாமே நாராயணன், என்ன சப்தம் நாராயணன் அவளுக்கு, அதனால எல்லா தேவதைகளும் நாராயணன் தான் அப்படின்னு அங்க சொல்றா. இப்போ அதை வந்து சொல்லிட்டு சுவாமி தேவியனாலும் அது சரிதீவாசிகள் தான். நமக்கெல்லாம் எப்படின்னாக்க அக்னேயஸ்வரா அப்படிதான் சொல்லணும். ஏன் சொல்லணும்னாக்க அக்னின்னு சொன்னாலும் சரி நாராயணன் சொன்னாலும் சரி என்ன சிவன் நாராயணன் குறிக்கிறது, அக்னேயஸ்வரான்னா அக்னி சரீரகன், அந்த சப்தமும் பரமாத்மாவான் சொல்லும். நாராயண சப்தம் சாட்சாத் பரமாத்மா, அக்னி சப்தம் சப்தார்த்தம், அக்னி துவாரமாக அக்னி மூலமா பெருமாள் சொல்றது. மொத்தத்துல அவர் பெருமாள் தானே, பெருமாள் பெருமாள் பெருமாள்.
அங்க சிவா சித்திர முதன் மந்திர சோகருக்கு பாருங்க, சுருதி விதி பிரம்மணி அப்படிங்கிற பாஷிக்காரு, அதுக்கு அர்த்தம் சிவபிரகாசி கேட்கிறார். ஏன் விதித்தே அப்படின்னு சொன்னார்னாக்கா, விசேஷமா பிரகாசிக்கிறது தான் பிரம்மா சுருதி சிறப்பு உபனிஷத்துல. அப்படின்னா பூர்வகாண்டத்துல வெறும் தீப்தமா, பூர்வகாண்டமான கர்மகாண்டத்துல தீப்தம் பிரகாசிக்கிறது, ஆனா உத்தரகாண்டத்துல எப்படி தெரியுமா, விசேஷமா பிரகாசிக்கிறது. சுருதி சிறப்பு விதித்தே விசேஷமா அது பிரகாசிக்கிறது, இங்க பிரகாசிக்கிறது, அங்க விசேஷமா பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ற. அதனால நமக்கு நம்ம பிரகாரம் என்னென்ன, அங்க அக்னி சப்தம் என்ன அக்னி சப்தம் சொல்லணும், அது மாதிரி சூரிய சப்தம்னா சூரிய சப்தம் சொல்லணும் வேதத்துல. அதனாலேயே தெரிஞ்சு அவன் சொல்றான் பூர்வகாண்டம், இப்படி எந்த சப்தம் இருக்கோ அந்த சப்தத்தை தான் சொல்லணும்னு என்ன அர்த்தம், சப்தம் தான் தேவத்தை, அந்த சப்தம் தான் அக்னி தேவத்தை, பாவகன் இருந்தா அந்த பாவக சப்தம் தான் பாவக தேவத்தை. ஒரு உடம்பு இருக்கிறது, உடம்பு இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு தேவத்தை கிடையாது, எல்லாமே சப்தம்தான், சப்தஸ்வரூபமே தேவதேன்னு புரியவாம்சிக்கலாம் சொல்றான். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அவ அலங்காரம் பண்றத பாஷ்யக்காரரே சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இந்திரன் இருக்கான், இந்த ஹவிஷ கொடுக்கணும், ஹவிஷ கொடுக்கிட்ட அது எப்படி இருக்கு தெரியும் அப்படின்னாக்கா, இந்திராய இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய மகேந்திராய அப்படின்ட்டு, மகேந்திரன் ராஜா அதிராஜா அப்படின்னு இருக்கு. ஒரே இந்திரனுக்கு இத்தனை மகேந்திரன் ஒரு வார்த்தை, அதே மாதிரி ராஜான் அப்படின்னு பேரு, அதே மாதிரி ராஜேந்திரன் அப்படின்னு அர்த்தம், அதிராஜேந்திரன் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்ததுனால விசேஷணங்கள் மாறி போயிடுறது, புரிஞ்சுக்கோங்க, விசேஷணங்கள் மாறி போயிடுறது. விசேஷணம்னா அதே மொழி அந்த அப்ஜெக்டிவ் உடனே அது அது மாறி போயிடுறது. அது மாறி போயிடுச்சுனாக்கா அந்த விசேஷணத்தினால தேவதையும் மாறிடுறது, தேவதையும் மாறிடுறது. ஒரு விசேஷனம் என்னன்னாக்கா அந்த விசேஷனம் பட்டதுனால தேவதையும் மாறி போயிடுறது. இது எப்படி அப்படின்னாக்கா, நான் தேவபெருமானை சேவித்தேன், நான் திரேங்கனுடையாரை சேவித்தேன், நான் ரங்கநாதன் சேவித்தேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், நான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவித்தேன், இங்க காஞ்சிபுரத்துல தேவபெருமானை சேவித்தேன், திருமலையில திரேங்கனுடையாரை சேவித்தேன் சொல்லி. இப்படி சொன்னா என்ன இருக்கு, ஒரே திருமணம் தான் அந்தந்த ஊர்ல எழுதுறதுனால, ஸ்ரீரங்கத்துக்கு க்ஷேத்ராதிகனா பெரிய திருமணம் எழுதிருக்க, திருவேங்கமுடையான் சுத்தவட்டாரு எல்லா இடத்துக்கும் திருவேங்கமுடையான் க்ஷேத்ராதிகனா எழுதிருக்க, அதே தேவங்காயத்து தொண்ட மண்டலத்துல தேவ பெருமான் எல்லாத்துக்கும் அதிகரா இருக்க க்ஷேத்ராதிகனா. இப்படி இடத்தை கொண்டும் பெயரை கொண்டும் எவ்வளவு வேதம் இருக்கு, இப்படி இந்த தேவை இருக்கிற சமயத்துல இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதனாலையும் சண்டை போடுற முடியும், நீ தேவபெருமான சேவிச்சா ஒத்து வரலாம், நீதி கவுட சேவை சேவிச்சா எங்க பெருமான சமயம் யாருமே இல்லைன்னா. ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி மன்னாருடைய சதஸ்து அதுக்கொசரம் அது என் பேர், அப்போ ராஜகோபாலனுக்கு அற்புதமான கருட சேவை, என்னோட வேதம் பேர் தெரியுமா ராஜகோபாலன், கிருஷ்ணன் தானே, நமக்கு கேடி உபதேசிக்கிறேன் ஒழுக்கு ஒழுக்குன்னு அதுக்கார பேர் பெருமாள், அந்த பெருமாள் பெரிய கருடன், பெரிய கருத்மானோஞ்சோ என்ன வேத வேத்தியன் வேதாத்மாவான கருத்மானுடைய திருமுடி பேர்ல உட்காந்துருக்க, கம்பீரமா இருக்கிற பெருமாள் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம், எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். அது ஸ்லோகம் சொல்றோமோ, எவனொருவன் ராமனை பார்க்கலையோ, ராமன் யாரை பார்க்கலையோ, இவா ரெண்டு பேருமே லோகத்துல கருகிதாள் எல்லாம் தூஷிப்பாளாம், அப்படிங்கிறது சுமத் ராமாயணம் முதிரா நகரத்தை நடந்து வச்சு அவ்வளவு அழகா இருக்கான் பெருமாள் பெருப்பாடகன் ரமே ரீதி ராமஹா, அந்த மாதிரி ராமனே ஒரு அழகுனாக்கா கிருஷ்ணன் அத்தனை கோபிகா ஸ்திரீகள் கோபிக சுவாமி ரெண்டு அடி அடிக்கிறார், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயதானவா பரியந்தம் ஸ்ரீகளும் சரி புருஷாலும் சரி கிருஷ்ணனுடைய அழகில் மயங்கி போயிட்டாலும், ராமண சொல்லத்தை புன்சாம் மோகன ரூபாய, பொதுவாக புருஷாவை பார்த்தா ஸ்திரீகள் ஆசைப்படுவா, ஸ்திரீகளை பார்த்தா புருஷால் ஆசைப்படுவா, ஆனால் இங்க பெருமாளை பார்த்து புருஷாலாம் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாலும்
அந்த மாதிரி அழகாகத்தான் இப்படிப்பட்ட கிருஷ்ணன் ராஜகோபாலன் கம்பீரமா ஏறி உட்கார்ந்துட்டான். அவ அப்பான் தூரில் இருந்தவா எங்கிட்டயே சொல்றா, சுவாமி எங்க தேவத்தான் எவ்வளவு தேவையில எங்க கிராமம் எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்கோ அப்படின்னுட்டு வாஸ்தவம் தான், எங்க தேவத்தான் தான் எங்க உட்காந்துருக்கார், அந்த ராஜகோபாலன் தான் இங்க உட்காந்துருக்கான். என்ன அசீர் மகாத்மன் சுவாமி கேட்கிறார், ரெண்டுத்தையுமே கொத்தனை உதிர்த்ததிரளவும் அப்படின்னு சொல்றார். வெண்ணெய் வெண்ணையை சாப்பிடணும் சரி, ராவணனை சம்மரிக்கணும் சரி, ரெண்டு பேருமே எங்க ராமன் தான் எங்க கிருஷ்ணன் தான் தேவப்பெருமான் சுவாமி சாய்க்கிறார். அதனால எந்த ஊர்ல எது நடந்தா என்ன எல்லாத்தையும் தேவப்பெருமான் தான், ராஜகோபாலன் தான், ரங்கநாதன் தான், திருவேணபயன் தான், ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, ஒருத்தர் உட்காந்து இருக்கார், ஒருத்தர் நின்று இருக்காரு, அவ்வளவுதான். அதனால இந்த இது சத்தம் வரணும். ஆனா லோகத்துல என்ன சொல்றோம், எங்க தேவப்பெருமான், எங்க ராஜகோபாலன், எங்க வித்யா ராஜகோபாலன் சொல்றேன், எங்க ரங்கநாதன் அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதனால இந்த பேதம் வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கும் விசேஷணத்தினால பேதம் வந்துடுறது. இப்படி பேதம் வந்துருக்குன்னா நீ என்ன சொல்ற, பிரம்மம் 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 சொல்லிட்டு இருக்க, நீ பிரம்மம் பிரம்மம் சொல்றதுக்கும் நாங்க ஒவ்வொரு ஒரே தேவத்தை ஒரே தேவதைக்கே பல விசேஷங்கள் இருக்கு, பல அட்ஜெக்டிவ் வச்சுட்டோம்னாக்கா தேவதைகள் அந்த ஒரே தேவதைக்கு பல விசேஷங்களை வச்சு எத்தனையோ தேவதைய தேவதா பேதம் சொல்றமே நீங்க செய்யல. அந்த மாதிரி பிரம்மத்துல இல்லையோ இப்ப விரோதம் வந்துருக்கு, விரோதம் வந்துருக்குனாக்க அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கோ. அதனால இந்த மாதிரி விசேஷ பேதத்தினால தேவதா பேதமும் வருது. இது நாங்க வந்து எல்லாம் மீமாம்சையில சித்தாந்தம் பண்ணியிருக்கோம். அப்போ உங்க சித்தாந்தத்துல நீங்க எப்படிதான் சொல்றீங்க, ஒரே பிரம்மம், ஒரே பிரம்மன்றது ஒண்ணுதான், ஏகம்ச பித்ரா பகுதா வதந்தி, ஒரே ஒண்ணுதான் ஒண்ணு. அத அவாவா விஸ்வதி பத்தி நடிகிட்ட இருக்கு, ஒவ்வொரு பெருமாள் பரதேவதையிலேயே தோழன் சொல்றா, பெருமாள் வேற, சிவன் வேற, சிவன் தான் தேவதை என்றார், சக்தி தான் இப்படி சாமானிய புத்தி கணக்காஸ்து சதா அதிசக்தாக சத்தாந்தர பிரமகதஸ்து சிவா அதிவாக்க நாராயணே ஜெய்கரீஜ மகம் ஜனன்யம் அன்வர்த்தவர்த்திய பரிகல்பிதம் ஐக்கசன்யம் சில சப்தங்கள்லாம் சத்து ஆத்மா அப்படின்லாம் இருக்கும், இன்னும் சில சப்தங்கள்லாம் சிவன் அப்படின்லாம் இருக்கு. எந்த சப்தத்தை சொன்னா என்ன, அதான் நான் பரமாத்மா கிட்டதான் அன்வைக்கும், அது தெரிஞ்சுக்கிறாரும் மூடாளா இருக்கா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். நாராயணே தேய்கிரீச வகந்தி அனன்யம், ஏன்னா மத்திய அவதாரம் எடுத்தாக்கா அது மீன் தானே அப்படின்னு பாக்குறவாள் இருக்காளே, கூர்மன்னும் கூர்மையரும் கூர்மமாது, எப்பேற்பட்ட கூர்மம் அது, எப்பேற்பட்ட வராகம், சேதவராகம், கம்பீரமான வராகம், வேதத்தை கொடுத்த வராகம், சர்வஸ்லோகத்தினருக்கு வராக சர்வஸ்லோகமே பிரசித்தி, அப்படிப்பட்ட சர்வஸ்லோகத்தினருக்கு உபதேசித்த வராகம் அது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை போய் கேவலம் வராகமா பார்க்கிறவானு இருக்கா, கேவலம் அஸ்திமாக, கேவலம் சிம்மமாக, கேவலம் சோகமாக பார்க்கிறவானு இருக்கா இல்லையோ. ஆனா அது கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா நம்ம சித்தாந்தம் இருந்திருக்கோம். அதனால இது ஒரு தோஷம், விரோதம் இருக்குது, பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் விரோதம் இருக்குது. அதே மாதிரி அதனால இது ராமாயணம் கணிக்கிறேன் சுவாமி, எத்தனையோ ராமனுக்கு பேர் இருந்தாலும் ராமன் சொன்னாதானே எல்லாருக்கும் திருப்தி, ராகவன் சொன்னா என்ன தெரியுமா, அந்த வம்சத்துல அவதரிக்கிற எல்லாருக்கும் ராகவன் பேர் உண்டு, ஏன்னா ரகுவம்சத்துல பிறந்ததுனால ராகவன் 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 எல்லாருக்கும் உண்டு. நம்ம பாரதத்தை பார்த்தா தெரியும், யாரை பார்த்தாலும் பாரதா பாரதா அப்படின்னுட்டு சொன்னாங்க, கர்மஸ்ய பவதி பாரதா, பாரதம்னு சொன்னா பரதவம்சத்துல அவதரிக்கணும்னு அர்த்தம். அது அர்ஜுனன் கொண்டுதானா, அது ஈஸ்வரருக்கும் உண்டு, பீமசேனனுக்கும் உண்டு, நகுல பயவாதி வளர்ப்பு உண்டு, அதே மாதிரி திருதராஷ்டிரன் ஆண்டு எல்லாருக்கும் அந்த பாரத சப்தம் அன்வைக்கும். ஆனா ராமன் சொன்னாக்கார் அவனுக்கு ஒன்றுதான் இருக்கும், வேற யாருக்கும் வராது. அதே மாதிரியாக ஒரு சப்தம் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அது அக்னியினுடையதான் குறிக்கும், அந்த சப்தம் வந்துதான் சொல்லணும் அப்படின்னு இருக்கே. இப்படி இருக்கிறதுனால இதுக்கு நீ என்ன தோஷம் சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற, இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அவ கேட்கிறா மீனாம்சகர். அதுக்கு சமாதானம் இந்த இதை தெரிஞ்சு சுவாமி குமார வரதேசன் என்ன சொல்கிறது, தேசிய குமார இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் மோசமான கேள்விகள், மோசமான கேள்விகள், மோசமான கேள்வி, ஆபாசமான கேள்விகள், சின்ன பசங்க கேட்கிற மாதிரி கேள்விகள்.
ரொம்ப வசந்த கேள்வி கிடையாது. இது என்ன விரோத ஆபாசான ஆசைத்து வருகிறது அப்படின்ற ஒரு சுவாமி. விரோத விரோத ஆபாசங்கள் விரோத மாதிரி தோணும், உண்மையிலே விரோதம் கிடையாதுன்னு அந்த அதுக்கு 12வது ஸ்லோகம் வருது. சத்த வைசிஷ்ட பேதார் யதகணி பிதுரார் தேவதா பூர்வபாகே சம்யா வைஷம்ய மாத்ரார் அதிகதமியதா அதிதேஷ்டவ்ய பங்கா உத்தேசியாகார பேதா சயமிக ஹவிஷாம் உக்தி பின்னே பிரயோகே தௌர்பல்யம் த்வக்ஷவேத்யாத் மிதி சரமதையா திரவியத்தோ தேவதாயாஹ. அழகான ஸ்லோகம். என் குரல் என்ன இல்லை, அந்த காம்பீரியம் வரல, மாதுரியம் வரல, ஆனா ஸ்லோகம் என்ன கம்பீரமா இருக்கு. தேசிக்கொடனா திருக்குடம் யானம் சாய்ப்பேர் அடிச்சு, இது சாதாரண ஸ்லோகமா தேசிகன் சாய்க்கிற ஸ்லோகம் சாய்ப்பேன். தேசிகன் சாய்ச்சிட்டாக்கா சின்ன ஸ்லோகமும் கம்பீரமாகிடும். சின்ன ஸ்லோகமே கம்பீரமான மதுரமா இருக்குன்னாக்கா கம்பீரமான ஸ்லோகம், பெரிய ஸ்லோகம் எவ்வளவு கம்பீரமா இருக்கும், அவ்வளவு அழகா அடிக்கிற இருக்கும். தேசிகன் தத்தத் வைசிஷ்ட பேதா ஒரே இந்திரன், அந்த இந்திரனுக்கு மகேந்திரன், அதே மாதிரி ராஜேந்திரன், அதிராஜேந்திரன் அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி அதிராஜேந்திரன் வேற, மகேந்திரன் வேற, அத மாதிரி இது ராஜேந்திரன்றது வேற. ஏன்னா விசேஷணம் பேச தனித்தனியா இருக்கு. விசேஷணம் தனித்தனியா இருக்கிறதுனால அந்த விசேஷணத்தை கொண்டு வஸ்துவானது வேறையா மாறிடும். லோகத்துல பார்க்கிறோம் கருப்பு தேவதத்தனிவன், இவன் சிகப்பு தேவதத்தன்னு சொன்னான். இப்ப கருப்பு தேவதத்தன்றவன் வேற, சிகப்பு தேவதத்தன்றவன் வேற இல்லையா? ரெண்டு தேவதத்தனும் ஒன்னாயிடுவானா? ஆக மாட்டானே. இப்ப விசேஷண பேதம், விசேஷண பேதம் இருக்கிறதுனால அந்த இடத்துல தேவதா பேதமும் உண்டு. இது பொறுமை மாசுதான் நிர்ணயம் பண்றா. அந்த மாதிரியே நம்ம சித்தாந்தத்திலையும் சொல்லிருக்கோம். இப்ப பாருங்கோ, சிலர் தகர வித்தியன்னு வரப்போறது, பிரஜாபதி கிட்ட இந்திரன் போறான், அது மாதிரி விரோசனனும் போறான். இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள், ரெண்டு பேரும் ஒரு அதாவது அசுர அதிபதி விரோசனன், சுராதிபதி சுரேஷ்வரன் சுரேந்திரன் தேவதான் அதிபதி. இவா ரெண்டு பேருமே பிரஜாபதி பிரம்மா அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிறான். அதுக்கு தகர வித்தியன்னு பேர். சரீரமே ஆத்மான் முதல்ல சொல்லிக் கொடுத்தேன் பிரஜாபதி. உடனே விரோசனனுக்கு ஆனந்தமா போயிடுச்சு. சரீரமே ஆத்மா ஒழிஞ்சு அப்படின்னு உடம்பு நல்லா அலங்கரிச்சுட்டான், சந்தோஷமா அவன் போயிட்டான். ஆனா இந்திரனுக்கு மனசே வரல. அதுக்கெல்லாம் உதாரணம்னா சொல்லி கடைசியில பரமாத்மா ஸ்லோகத்துல சொல்ற பிரஜாபதி. அதுல சொல்லச்ச அபகத ஏஷ ஆத்மா அபகதபாத்மா விகரா விமர்த்தியு விசோகா விதிகஸ்தா அபிபாசா சக்தி காமஹ சக்தி சங்கல்பா அப்படின்னுட்டு எட்டு குணங்களை சொல்றோம். இது அடிக்கடி வரும், அஷ்டகுணகன் அஷ்டகுணகன் பரமாத்மா. ஜீவனுக்கும் இந்த மாதிரி எட்டு குணம் உண்டு. ஜீவனுக்கு எப்படின்னாக்கா அவன் மோட்சத்தடைஞ்சவனே அந்த குணங்கள்லாம் ஆவிட்டு வச்சுடும். இது அர்த்தம் என்ன? அபகத பாத்மா பாப சம்பந்தமே கிடையாது. விஜரா அவனுக்கு ஜரை அதாவது முதுமை வயசான வயதுன்றதே அவனுக்கு கிடையாது. விமர்த்தியோ அவனுக்கு மரணமே கிடையாது. விசோகா அவன் எப்பொழுதும் ஆனந்திச்சது விசோகமே கிடையாது. அம்மா விதிகா விசோகா விதிகத்தான பசியே கிடையாது. அபிபாசா அவனுக்கு தாகமே வராது. இந்த ஆறு சொன்ன அபகத பாத்மா விஜரோ மத்திய விசோகோ விதிகிஸ்தோ அபிபாசான் ஆறு இருக்க இவைகளுக்கு ஹேய குணங்களுடைய பிரதிஷேதம், ஹேய பிரச்சினைகத்துவம் சொல்லப்படணும். இவனுக்கு ஹேயங்கள்லாம் வராது. அப்போ சத்திய அனைத்து கடைசி ரெண்டு குணம், சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான் ரெண்டு குணங்கள். இவனுடைய காமங்கள்லாம் சத்தியமான காமங்கள், அதாவது எதை அனுபவிக்கிறோனோ அதெல்லாம் உத்கிருஷ்டமானது, நம்மள மாதிரி நீச்சமானது இருக்காது, விசாரத்தோடு திருநதாக இருக்கும். சத்திய சங்கல்பகம் இவனுடைய சங்கல்பம் இருக்கு, அவனை அந்த சங்கல்பத்தை பிரதிகதம் பண்ண முடியாது. அப்பிரதிகத சங்கல்பகம், அப்பிரதிகத சங்கல்பகம் சங்கல்பத்தை அடி அவன் அவன் ஒன்று சங்கல்பிச்சுட்டான்னா போறோம், அடிக்கவே முடியாது. இந்திர சுரேந்திர சுரநாய கோவா ருத்ரஸ்ரேத்ர சிபுராந்த கோவா பிரம்மா செய்யும்போ சிபுரானோ வரிசையை மாத்திக்கணும்னு தெரியல. பிராத்தம்ய சக்தா யுதி ராமவத்தியம், ராமன் கணக்க
ஒருத்தர வதமானோன்னு திருமணம் பண்ணிட்டு அவன் சங்கல்பம் பண்ணிட்டான்னாக்கா இந்திரன் அவன் இந்திர சுரேந்திரா சுரநாயக்கோவா அவன் தேவையான நாயகனா இருக்கட்டமே இந்திரனாக இருக்கட்டமே அவன் அவனும் சரி. அதே மாதிரி ருத்ரஸ்திரேத்ரா திரிபுராந்தகோவா மூணு கண்ணு உடையவனவன் திரிபுரத்தையே எரிச்சவன். அப்படி இருந்தாலும் அந்த ருத்ரனும் சரி அவன் பிரம்மா சுயம்போ சதுரானவா பிரம்மன் வந்து சுயம்போ சதுரானன் ஆடுதலும் அவனுக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுவேன். அவ யாரு வந்தாலும் சரி ராமன் கணக்க ஒருத்தரை வந்து வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டாக்க அது யாராலையுமே படிக்க முடியாது காப்பாற்ற முடியாதவால அப்படின்னுட்டு ஒரு அடி மேல போறா தெளிவா ஒரு அம்பரீஷன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு யாரு திருவாசர் அவரை ரஷிக்கிறதுக்கு திருவாணி மாட்டேன்ட்டு ஒரு பாகவதனாக கிட்ட அபச்சாரப்பட்டவன் கிட்ட பாகவதன் கிட்ட அபச்சாரப்பட்டவன் அவனை ரட்சிக்கிறதுக்கே வாழால முடியாதுன்னாக்கா பெருமானாலையும் முடியாதாச்சு அப்படின்னா பெருமாள் கணக்கு சங்கல்பிச்சுட்டாருனாக்கா அவனாலையும் காப்பாற்ற முடியுமா அதனால பெருமாளுடைய சங்கல்பத்தை இதுவே பண்ண முடியாது இப்படின்னு சொல்லின்னு போயிருக்கு. இப்படி சொல்லியும் போயிடுச்சு அது எப்படி நம்ம சொல்ற அவகத பாத்மா தகரஹா பிரிக்கணுமா அவகத பாத்மா தகரான்னு வேற ஒரு தேவத்தை பரமாத்மாவுக்கு அவகத பாத்மா தகரஹா விதரோ தகரஹா இப்படி சொல்லிட்டு போகணும். இப்படி பிரிக்கிறதுனால என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா உபாசனத்துல கூட அந்த விசேஷம் சேர்ந்ததுனால பரமாத்மா கூட பேதம் வந்துடுற மாதிரி ஆயிடுது. இது ஒத்தன் இருக்க பக்ஷிகார் பிரதான உதயத்துக்கு அப்படின்னு சுத்தத்துக்கு சமைக்க போற பக்ஷிகார அதை அப்ப தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த மாதிரியாக இங்க இருக்குது வைசிஷ்டிய பெயரா மகேந்திராய ராஜ்யே ராஜ்யே இந்திராய அதிராஜ்யே இந்திராய இப்படின்னு அதிராஜேந்திரன் ராஜேந்திரன் மகேந்திரன் இப்படி விசேஷங்கள் பேதமா போயிட்டதுனால விசேஷமான அந்த இந்திரனும் தேவதையும் வேறையா போயிடுறான். அதை சமைக்கிற வைசிஷ்ட பேதா எது அகனி தேவதா சித்திருரா அகனின்னா கணிக்கப்பட்டது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். என்ன சொன்ன தெரியுமா பூர்வபாகி பூர்வதாண்டத்துல தேவதா சித்திரா தேவதையானது வேறுபடுறது அதாவது அந்த விசேஷணத்தை கொண்டு விசேஷமான தேவதையும் வேறுபடுறது. அது மட்டுமா சம்யா வைஷம்யமாத்தா அந்த பேர் சொன்ன பாருங்கோ சம்யை இது வந்து இந்த பேர் அக்னின்னு சொன்னா அக்னி தான் சொல்லணும் வேற நான் அக்னி வேற பேர் சொல்லக்கூடாது. அக்னின்னு உபனிஷத்துல பூர்வபாகத்துல என்ன சப்தம் இருக்கோ அந்த அக்னி சப்தத்தை தான் இங்க பிரயோகம் பண்ணுவோம். அதை வச்சுட்டு அக்னிக்கு பாவகம் இருக்குது அதை போடுறேன் இந்திரனுக்கு சுரேந்திரன் வாசவன் இத்தனை பேர் இருக்கு அது அந்த மாதிரி அந்த சப்தத்தை போடவே கூடாது போடவே கூடாதுனால இந்த மாதிரி கணம் சொல்லி வச்சுட்டு போயிட்டா சந்தியா வைஷமியம் மாத்திரா சந்தியா வைஷமியம் இது மாதிரி சப்தத்தினுடைய அந்தந்த தேவதையினுடைய சப்தம் இருக்குதோ அதுதான் நாம சொல்லணும். அது சொன்னதுனால இதுதான் கிரமம். இப்ப என்னாச்சு சப்தமே தேவதைன்னு தீர்மானம் எடுத்து இப்படி தீர்மானம் எடுத்துனாக்கா இங்க வந்து தேவதை அந்த தேவதைக்கு உடம்பு உண்டு ஆயுதம் உண்டு அது மாதிரி அவன் மனசு உண்டு அவன் பலத்தை கொடுத்தான் அது என்ன சொல்றீங்களே அதெல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம். இப்ப என்ன எடுத்தோம் தேவதைக்கு வெறும் சப்தம்தான் சப்தமான தேவதை சப்தஸ்வரூபமான தேவதைக்கு இந்த பலனை கொடுக்கறதும் அந்த பலனை கூட எப்படி திருக்க முடியும் கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் ஒண்ணு காமிக்கிற சுவாமி தேசியம் சொல்ல போற இது உப்பகோசர வித்தியன்னு ஒரு வித்தியா இருக்கு அந்த வித்தியில கண்ணுல எவன் ஒரு புருஷ எந்த ஒரு புருஷன் இருக்கானோ ஏஷோ அக்ஷனி புருஷோ திருஷ்யதே அப்படின்னு கண்ணுல எந்த புருஷன் இருக்கானோ அந்த புருஷன் கல்யாண குணங்களோட கூடினவன் அவனை உபாசிக்கணும் அவனை உபாசித்தாக்க அவனுக்கு அச்சிராதி கதிகள் எல்லாம் உண்டு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த புருஷன் யார் கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யார் அப்படின்னு இங்க கேள்வி வருது. கேள்வி வரைச்ச அதுக்கு சமாதானம் அந்த பூர்வபக்ஷம் என்ன சொன்னா பிரதிபிம்பன் கொல்லியோ இப்போ நாங்க நான் வந்து உங்க கண்ணை உங்க முன்னாடி நின்றுருக்கேன் அப்போ உங்க கண் வெளியில என்ன பார்க்கலாம் என் கண் வெளியில
உங்களை பார்த்துக்கலாம், அந்த பிரதிபிம்பத்திற்கு அவன் தான் எடுத்துட்டு போட்டமே, அல்லது ஜீவன் தான் இருக்கட்டமே, அல்லது இந்திரி அந்த கண் இந்திரியம் இருக்கு அதுக்கு ஒரு தேவத்தை உண்டு, அந்த தேவத்தான் தேவத்தை தான் இருக்கட்டமே அப்படின்னா பூர்வபக்ஷம் பண்றோம். அப்ப வந்து பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், ஒரு ஆட்சேபம் பண்றான், என்ன அநியாயமா இருக்கு, ஒரு பிரதிபிம்பம் சொல்றீங்களே, இந்த பிரதிபிம்பம்ன்றது என்னது, கண்ணு தெரிகிற நம்முடைய உருவமே, நம்முடைய உருவம் தான் தெரியுது, என் எதிர யார் இருக்காதோ அவ உருவம் என் கண்ணில் தெரிகிறது, அவ கண்ணில் என் உருவம் தெரிகிறது, அப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் இருக்கு, அது பலத்தை கொடுக்குமா, பெரும் பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் பலத்தை கொடுக்குமான்னு கேள்வி கேட்கிறான். ஒரே பிம்பம், சாதாரண ஒரு பிம்பம், உள்ளுக்குள்ள கண்ணாடியில் பார்த்தா என் மூஞ்சி தெரிகிறது, என் மூஞ்சி வந்து அதில் பார்க்கணும், கார்த்தால இருந்த உடனே கண்ணாடியில் பார், கண்ணாடியில் பார்த்தாக்கா வந்து சுபசுக்கணும், நம்ம மூஞ்சி பார்த்துட்டாக்கா, ஏன்னா நம்ம மூஞ்சி அவங்க தானே பிடிக்கும், பூரா இருக்கு இல்லையே, அதனால பார்த்துக்குவோங்க. இந்த மாதிரி ஏதோ சொல்றது, இப்படி இந்த பிரதிபிம்பம் போய் பலனை தருமா, அதை போய் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், விசாரம் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வியே வராதே, இப்பயே சரியில்லையேன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சுவாமி சாரா அந்த பதில் சொல்கிறார், அதை எப்படி இவருங்க ஒருத்த என்ன பண்ணால் கார்த்தால இருந்துட்டான், இருந்துட்டு தன்னுடைய முகத்தில் முடிக்கலாம், தன்னுடைய குழந்தையோட முகத்தில், தன் கிருஷ்ணனுடைய முகத்தை, தான் ஆண்டியாளர் முகத்தில் முடிக்கலாம், பெருமானுடைய முகத்தில் முடிக்கலாம், சொர்ணம் தங்கத்தை பார்க்கலாம், பசுமாட்டை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம், இதெல்லாம் சொல்றது, அது மாதிரி மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது, அது மாதிரி சகுனங்கள்லாம் இருக்கு. என்ன சகுனம், ஒரு கன்னியாஸ்திரி குழந்தை இருக்குன்னு வரா, ஒரு பால், ஒரு ஒருத்த வந்து பால் காரம் வரா, அதெல்லாம் பார்த்தா சுக சகுனம், அதே மாதிரி நல்லது நடக்குன்றோம். அதே மாதிரி ஒருத்த வந்து எண்ணெயை தீர்ந்து வந்துட்டான், ஒரு ஒத்த கிராமம் எதிர வந்துட்டான், இது மாதிரிலாம் வந்தாக்கா அப்ப நமக்கு வந்து துஷ்ட குணங்கள் இல்லை அசுபங்கள் தரும். இப்போ நான் என்ன பண்ணேன், என் மூஞ்சி பார்த்தேன், என் கிரகங்களுடைய மூஞ்சி பார்த்தேன், என் குழந்தையோட மூஞ்சி பார்த்தேன், அர்த்தம் மூஞ்சி பார்த்ததுனால அவளா எனக்கு பலனை கொடுக்குறா, அவ பலன் கொடுக்கல, நான் பார்க்கறேன்னு அந்த செயல் தானே பலன் கொடுக்கறதுன்னு சொல்றா அவா. காத்தால கிளம்புறோம், காத்தால எதிரே வந்து ஒருத்த பால்கார வந்தா உடனே சுகசகுணம், பசுமாடு வந்தது சுகசகுணம், ஒரு குழந்தை வந்தது சுகசகுணம், உடனே நான் போ என் காரியத்தை சுகமா முற்றுகிறோம். இந்த மாதிரி சுகசகுணங்கள் சொல்றாளே, பார்த்தல் அப்படிங்கிறது தான் பலன் கொடுக்கலையே தவிர்த்து, நான் யார பார்க்கிறனோ அந்த பொண்ணோ அல்லது அந்த பசுமாடோ அந்த குழந்தையோ அந்த பால்காரனோ அவன் நமக்கு பலனை கொடுக்கல. அதனால இதே மாதிரிதான் இங்கேயும் பிரதிபிம்பம் தான் பலனை கொடுக்கறதுன்னு வேண்டாம், அந்த பிரதிபிம்பம் உள்ள இருக்கு, அதை உபாசிச்சா அந்த உபாசனம் தான் பலன் கொடுக்கறது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அதே மாதிரி இங்க பாத்துக்கோங்க, இவன் சொல்றான் கர்மா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கர்மாவே பலன் கொடுத்துட்டு போட்டமே, இந்த இது வந்து தேவதை தான் கொடுக்குறதுன்னு ஏன் சொல்ற, அதனால தேவதைக்கு முக்கியத்துவம் கிடையாது, தேவதைக்கு முக்கியத்துவம் இல்லை, கர்மாவுக்கு தான் முக்கியத்துவம், கர்மாவே நமக்கு எல்லா பலனும் கொடுக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அது மீமாம்சகம், இது அபத்தம் அப்படின்னுட்டு கண்டனம் பண்ற. எப்படி கண்டனம் பண்ற அப்படின்னு, கதம் வியத்தா அதீத எஷ்டவிய பங்கம், அதீத எஷ்டவியம், இதனாலேயே யாகத்துல தேவதைகளுக்கு நாம பண்றவன், நாம ஏகத்துல சொன்ன பிரகாரம் யாகத்துல என்னென்ன தேவதைகள் இருக்கோ அவை எல்லாம் நாம யாகம் பண்றோம், அனுஷ்டிக்கிறோம், அனுஷ்டிக்கிறதுனால இதனால விரோதம் வந்துடாது, நீ சொல்ற விரோதம் வரையங்கிறாது. அதுக்கு அழகான உதாரணம் சாய்க்கிற, நீ என்ன சொன்ன, ஒத்த வந்து இந்திரன்றவனுக்கு, இந்திரன் சொல்லப்படுறவனுக்கு ராஜேந்திரன், ராஜேந்திரன் பேர் இருக்கு, இப்படி வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னா, நீ சொன்ன ஒரு அப்ஜெக்டிவ் மாறி போயிடுச்சுனாக்க விசேஷ பேரம் வந்துடும், விசேஷ பேரம் வந்துடும், சேப்பு தேவத்துக்கணும், கருப்பு தேவத்துக்கணும், ஒன்றும் ஆக மாட்டாளே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு நாவாஷிகார் திருவள்ளுவன் சூத்திரகாரர்னா, அதாவது எங்க விரோதம் இருக்குதோ அங்கதான் வேதம் வரும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ சேப்பு தேவத்தின் கருப்பு தேவத்தின் சொல்லுக்கு சிகப்பும்
கருப்பும் ஒன்னா சேராது, அது வாஸ்தவம். சிகப்பும் கருப்பும் ஒன்னா சேராதுன்றது வாஸ்தவம். ஆனா குணவான் தேவதத்தன், நல்ல குணசாரி தேவதத்தன் சொன்னான், நல்ல கெட்டிக்காரன் தேவதத்தன் சொன்னான், தேவதத்தன் நல்ல வம்சத்துல பிறந்தவன் சொன்னான். இப்ப என்னாச்சு, ஒரே தேவதத்தன் தான், குணவானாகவும் நல்ல வம்சத்துல பிறந்தவனாகவும் நல்ல சாமஸ்தாரியாகவும் இருக்கான்னு சொன்னான். அப்போ விரோதம் இல்லையே பரஸ்பரம், பரஸ்பரம் விரோதமே இல்லை. விரோதம் இல்லாததுனால, விரோதம் இல்லாததுனால இந்த விசேரண பேதத்தினால விசேஷ பேதம் வரவேறாது. புரிஞ்சுக்கோங்க, விசேஷ பேதம் விசேஷ பேதம் எப்ப கொண்டு வரும் அப்படின்னு, பரஸ்பர விரோதம் இருந்தாதான். பரஸ்பர விரோதம்னாக்கா ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் சேப்பா இருக்கான், ஒருத்தனே கருப்பா இருக்குது சேப்பா இருக்குது வரவே வராது. ஆனா ரெண்டு தேவதும் கருப்பாவும் இருக்கான் சிகப்பாவும் இருக்கான்னு சொன்னாக்க அப்ப விரோதம் வரும். அதனால ஒரே தேவதற்கு அது வராது. அதனால ரெண்டு தேவதத்தங்கள்ல ரெண்டு தேவதத்தங்கள்ல கருப்பும் சேர்ப்பும் இருக்குன்னு சொன்னா விரோதம். அதனால இந்த தேவதத்தின் அந்த தேவதத்தின் பேரு. அதே மாதிரியாக இப்போ அதிராஜேந்திரன், மகேந்திரன், ராஜேந்திரன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் வந்துருச்சு. ஒரே இந்திரன் இந்த மூணு பேர் இருந்தா தப்பான, தப்பு இல்லையே, ஏன்னா விசேஷங்கள் ஒண்ணுக்கு விரோதம் இல்லையே. இந்திரன், மகேந்திரன், ராஜேந்திரன், அதிராஜேந்திரன் எப்படியே இப்போ படிபடியா அடிக்கும் போறோம் அவனுக்கு விசேஷங்கள். அவ்வளவுதான், இதனால விரோதம் இல்லாததுனால தோஷமே கிடையாது. அதனால அந்த அந்த வேதம் அந்த பேதம் வரவே வராது. அதுக்கு அழகான உதாரணம் சாய்க்கிறார் சுவாமி குமார வரதேசியன். ஒரு ராஜா இருக்கான், ஒரு ராஜா என்ன பண்றான், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். உட்காந்துட்டதுன்னு மந்திரியை பார்த்து இந்த காரியத்தை பண்ணுறான், கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்மாசனம் எழுந்துக்கிறான், எழுந்து இந்த காரியத்தை பண்றான், ஒருத்தனை சொல்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துறான், போய் படுத்துட்டே இருக்க ஒரு காரியத்தை சொல்றான் இது பண்ணுன்ட்டு. இப்போ உட்கார்ந்து நிற்கிற ராஜா, நின்று பண்ற ராஜா, சாசனம் பண்றான், ஆட்சியம் பண்றான், அவரை படுத்துட்டு ஆட்சியம் பண்றான். எத்தனை ஒரே ராஜா தான், அவனுக்கு பண்ற செயல்கள் வேற. ஆனா உட்கார்ந்து நிற்கிற ராஜா, நின்று இருக்கிற ராஜா, படுத்திருக்கிற ராஜான்னு சொன்னதுனால விரோதம் வந்துடுமா, அது வரவே வராது. ஏன்னா அந்த செயல் வேறையா இருந்தாலும் ஒரே சமயத்துல படுத்து உட்கார்ந்து பண்றான் ஒவ்வொரு சமயத்துல. அதனால தேச கால பேதங்கள்லாம் இருக்கிறதுனால விரோதம்ன்றதே கிடையாது. புரிஞ்சுங்க, என்ன அழகான வார்த்தை, விரோதம்ன்றதே இங்க கிடையாது. விரோதம் இல்லாததுனால இது தவறு கிடையாது. அந்த விசேஷ பேதம் இருக்கிறதுனால விசேஷ பேதம் வரவே வராது. இது தவறான உதாரணம் நீ சொல்றது. இந்த இந்த உதாரணத்தை நீ சொன்ன உதாரணம் வேற, நீ சொன்னது என்னது, கருப்பு தேவதத்தன் சேப்பு தேவதத்தன் நீ சொன்ன, நாங்க அப்படி சொல்லல. நாங்க சொல்றது என்ன தெரியுமா, அங்க விரோதம் இருக்கிறதுனால அங்க வராம போட்டோம், இங்க அப்படி இல்லையே, விரோதமும் இல்லையே, பரஸ்பரமா விரோதம் இருந்தாதான் அந்த அக்கத்தை நாம ஒத்துக்க மாட்டோம். விரோதம் இருந்தால் இல்லைன்னு அது அப்படியே தோஷமே கிடையாது. அது சொல்ற கதம் மிகத்தா அதிகத்தை எத்தவிய பங்காக, இதனாலேயே விசேஷ விசேஷ பேதம் இருக்கிறதுனாலயே விரோதம் வந்துருமா, அதெல்லாம் வரையே வராது அப்படின்னு சொல்லிக்கிற. அது மட்டும் இல்ல, மாம்சையில ஒரு விசாரம் பண்ருக்கா, அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னோம், பிரகிருதி யாகம் விகிருதி யாகம் அப்படின்னு. பிரகிருதி யாகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த யாகத்துல எல்லா அம்சங்களும், இது தேவதை, இது திரவியம், இதுக்கு இதுக்கு கர்மாக்கள் எப்படிலாம் பண்ணணும், இது தேவதை தான் சொல்லி இந்த இந்த அங்க கர்மாக்கள் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கோ, எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கோ, அது இந்த பிரகிருதி யாகம் சேர்ந்தது. பிரகிருதியாகவும் சேர்ந்தது எல்லா எல்லா அங்கங்களும், எல்லா அங்கங்களும் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகிருதியாகவும், எல்லா அங்கங்களும் எங்க சொல்லப்படலையோ அது விகிருதியாகவும் அப்படின்னுட்டு பிரிச்சிருக்கா. சொல்லுங்க, இதுவரையாச்சா சரி, விகிருதி யாகத்துல ஏதோ ஒரு திரவியம் இருக்கும், தேவதை இருக்கும், நீங்க எதுவுமே இருக்காது. அப்ப இல்லாட்டாக்கா அதுக்கு அங்கம்லாம் வேணுமே, எங்க எங்க எடுத்துக்கிறது அப்படின்னா,
எந்த பிரகிருதி யாகத்துல எல்லா இதுவும் ஒரு கோழி அங்கங்கள்லாம் எங்க படிக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. பிரகிருதி வந்து விகதி கர்த்தவியா, பிரகிருதி யாகத்த மாதிரி விகிருதி யாகத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதன் பிறகு சரி எல்லா பிரகிருதியாகவும் எல்லா விருதியாகவும் ஒத்து வந்துருமா? நம்ம சொல்ல பாருங்க, இப்ப கூட எல்லாருக்கும் ரத்தம் தான் இருக்கு, ரத்தம் எல்லாருக்குமே ரத்தம் இருக்குது. எல்லாருக்கும் ரத்தம் இருக்கிறதுனால எல்லா ரத்தமும் எல்லாருக்கும் அன்வேஷிடுமா? எல்லாருக்கும் ஒத்து போகாது. அவாவுடைய இந்த இவாளுக்குவோ ஏ பிளஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்றாரு, ஏ பாசிட்டிவ் அதெல்லாம் சொல்றாரு, ஒரே மாதிரி ரத்தம் இருந்தாங்கன்னா ஒத்து போகும். அந்த மாதிரியாக ஒரு பிரகிருதியாக இருக்குன்னா எல்லா யாகத்துக்கும் அது பிரகிருதியாகமா இருக்க முடியாது, பிரகிருதி யாகத்துக்கும். ஏன்னா இந்த விருதி யாகத்துக்கு இதுதான் பிரகிருதி ஆகும், இன்னொரு யாகத்துக்கு அதுதான் பிரகிருதி ஆகும் அப்படின்னு பிரிக்கிறோம். அது எப்படி பிரிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வரத்த அதை என்ன பண்றா அப்படின்னாக்க, திரவியத்தை கொண்டோ தேவதையை கொண்டோ உதாரணம் சொன்னா போறங்க, ஆக்னேய யாகம் ஒரு யாகம் இருக்கு, ஆக்னேயா அஷ்டாக அது அக்னி தேவத்தை ஆக்னேய அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அஷ்டா கபால அப்படின்னு இருக்கு, புரோடாசம் எட்டு கபாலம்னாக்க மண் சின்ன சின்ன மடக்கு மாதிரி இருக்கும், மண்ணாலான மடக்குன்றமே அது. அதுல எட்டுல புரோடாசத்தை வச்சு அந்த அக்னி தேவதைக்கு சமர்ப்பிக்கணும், அக்னி தேவதையும் சமர்ப்பிக்கணும். இது வந்து ஆக்னேய யாகம், இது வந்து வர்க்கபொண்ண மாதிரி யாகத்துல பிரகிருதி யாகம், ஆக்னேய யாகம் பிரகிருதி யாகம். அதே மாதிரி சௌரியம் தரும் நிகழ்வே அப்படின்னு சௌரியம் தரும் இருக்கு. சௌரியம்னு என்ன அர்த்தம், சூரியன் தேவதை அப்படின்னு அர்த்தம். சருன்னு என்ன அர்த்தம், அன்னம்னு அர்த்தம், தானியத்திலேருந்து வருது, போகை திரவியம் சொல்லுவார், தானியம் தானியத்திலேருந்து வருது. இப்போ இந்த சௌரியம் தரும் நிகழ்வுன்னு இருக்கு சூரியன் தேவதை, அது மாதிரி சரு அன்னம் அன்னம் வந்து திரவியம் அதுக்கு. இப்ப இந்த பிரகிருதி ஆகத்துக்கு எது பிரகிருதி ஆகும்னு கேட்டார், அப்படி ஏதாஜ்னையா அச்சாக பாடலா இருக்கு, அதுதான் பிரகிருதி. ஏன் அப்படின்னா இங்க சௌரியம் அப்படின்றது சூரியனுடைய சூரிய சம்பந்தி சௌரியம், சூரியன் பேரு அது சௌரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராகம்னு சொன்னாக்க ரகுவோட சம்பந்தி, ரகுவ சம்பந்தம், ரகுவோட வம்சத்துல பிறந்தவன் ராகவன், அந்த மாதிரி சூரியனுக்கு சம்பந்தம் உண்டு, அதனால சூரியன் அதிதேவதையா இருக்குது இந்த அபிஷேகத்துக்கு, அதனால சௌரியன் பேரு. ஆக்னேயம் என்ன, அக்னியை தேவதையா உடையது, அதாவது சூரியன் தேவதா உடையது சௌரியம், அக்னிய தேவதையா உடையது ஆக்னேயம், ரெண்டு பேருக்கும் பிரதிகப்பிக்கலன்னு பேர். இது இதனுடைய சம்பந்தம் உடையது, இது இது தேவதா தேவதையாக உடையது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சருண்ண அன்னம் தானியத்திலேருந்து வருது, புரோடாசம்னாக்கா அன்னம், அதுவும் தானியத்திலேருந்து வருது, எட்டு பாலத்தில் எட்டப்படுற புரோடாசம், அதுவும் தானியத்திலேருந்து வருது, ரெண்டும் தானியமா போயிடுவே பாத்துக்கோங்க, ரெண்டும் தானியமா போய் ஓசை திரவியம், ரெண்டும் தானியம், அது மாதிரி ரெண்டு திரவியம் தேவதைகள் சத்தித பிரத்தியன் பேர், அதாவது சூரியனை தேவதையா உடையது சௌரியம், அக்னியை தேவதையா உடையது ஆக்னேயம், அக்னின்னு சொல்லல ஆக்னேயம், அக்னி சம்பந்தி சௌரியம் சூரிய சம்பந்தியும். இப்ப ஆயிடுச்சா, இது ரெண்டும் ஒன்னா இருக்கு, தேவதையும் ஒரே மாதிரி இருக்கு, திரவியமும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால எத்தனையோ பிரகிருதியாக இருந்தாலும் இந்த பிரகிருதி ஆக்னேய பிரகிருதியாகத்திலேருந்தான் இந்த சௌரிய பிரகிருதியாகத்துக்கு அங்கங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இங்க கோயில் மாவட்டத்தில் நிர்ணயம் பண்ணிட்டார். சரி, சில இடத்துல என்ன ஆகும், திரவியத்துக்கும் தேவதையும் உறவு வந்துடும், அதாவது திரவியம் திரவிய சாதிருஷ்யம், இது சாதிருஷ்யம் பேர் ஒப்புமை. ஒப்புமைன்னு என்ன அர்த்தம், இந்த யாகத்தில் இருக்கக்கூடிய திரவியமும் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய திரவியமும் ஒத்து போகுது, இந்த யாகத்தில் இருக்கக்கூடிய தேவதையும் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய தேவதையும் ஒத்து போகுது. அந்த மாதிரி ஒத்துமை இருக்கிறதுனால அந்த ஒப்புமையை கொண்டு இது சாதிருஷ்யம் சொல்ல உபமான ஒப்புமை சந்திரமாய் மூஞ்சி அப்படின்னு சொன்னான். சந்திரமாய் மூஞ்சின்னாக்கா அந்த சந்திரனுக்கும் முகத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதனால உபமான உண்மையை வாங்குவாங்க அப்படின்னா அந்த மாதிரி இங்கேயும் உப்புமான உண்மையை சாதிருஷ்யம் சதுரிஷம் அதுக்கு இருக்கும் சமமான இத மாதிரி சொல்லிட்டா. ஆனால் அந்த விரோதம் வந்து என்ன பண்றது, தேவதையை கொண்டு பண்றதா திரவியத்தை கொண்டு பண்றதா, தேவதையை கொண்டு பண்ணாக்கா யாகம் மாறிடும்,
கிரகத்தை கொண்டு பண்ணாலும் யாகம் ஆகணும். இப்போ திரவியத்தை வச்சு இந்த பிரகிருதி யாகத்துக்கு இந்த பிரகிருதி யாகம் அந்த பிரகிருதி யாகத்தை வந்து இது அங்கங்கள் வரும் சொல்றதா, அல்லது தேவதையை கொண்டு இது இந்த யாகத்துக்கு பிரகிருதி யாகம் அதனால அந்த பிரகிருதி யாகத்தை அங்கங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னா விசாரம் பண்ணா விசாரம் பண்ணிச்சு போர்பட்டு சொன்னா என்ன அதெல்லாம் சொல்றதை காட்டணும் தேவதைக்கு சொல்றது தான் விசேஷம், தேவதையை கொண்டுதான் சொல்லணும் அப்படின்னு போர்பட்டு சொன்னான். சித்தாந்தம் சொன்ன அது தவறு, ஏன் அப்படின்னா நம்ம திரவியத்தை நேர பார்க்கணும், நேர பார்க்கிறோம் திரவியத்தை, ஆனா தேவதைய சப்தம் மூலமா தான் வேதத்து மூலமா தான் பார்க்கணும், வேதத்தினாலும் தெரிஞ்சிருந்த உண்மை, ஆனா இந்த திரவியம் அடிக்க முதன்மையே பார்த்துடுறோம், முதன்மையே பார்த்துடுறோம். இப்போ திரவியம்ன்றது என்னது, ஒரு சாதன உபகரணம், அது நெல்லா இருக்குது, அரிசியா இருக்குது, அன்னமா இருக்குது, புரோட இரவு சொல்லிக்கோங்க, புரோடாசம் அன்னம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆனா இந்த பிரத்யக்ஷத்தினால நேரையே பார்த்துடுவோம் இந்த திரவியத்தை, ஆனால் தேவதையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தேவத்தினால உண்மைதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்ட முதல்ல பிரத்யக்ஷத்தினால பார்த்துட்டு தான் சித்திக்கிறது, அதே தேவதைங்கிறது வேதாத்தியானம் பண்ணி அதுல வரதெல்லாம் விசாரம் பண்ணி அதன் பிறகு தெரிஞ்சுக்கணும். இப்ப ரெண்டுத்தையும் சண்டை வரைக்கும் என்னாச்சு, பிரத்யக்ஷத்தினால எது சித்தமோ அதுதான் வந்தது, பிரத்யக்ஷத்தினால திரவியம் தானே சித்திச்சது, அதனால பிரத்யக்ஷத்தினால வந்ததுதான் பிரபலம் அப்படின்னு சொன்னோம். அது பிரத்யக்ஷம் இல்லாத வேதத்தினால வந்ததுனால அது துர்பலம், பின்னாடி வந்தது, பின்னாடி வந்ததுனாலதான் அது துர்பலமா தான் இருக்கு தேவத்தை, அதனால தேவதைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னுட்டு ஒரு அவன் மீமாம்சையும் சித்தாந்தம் பண்ணிட்டான். புறமீமாம்சை அதை வச்சு நான் கேட்கிறான், இந்த தேவதை தான் துர்பலம்னு சொல்லிட்டுமே, திரவியம் தானே பிரதானம்னு சொன்னோம், அதனால இந்த திரவியத்தை கொண்டுதான் நாங்க பண்ணுவோம், தேவதைகள்ன்றது அப்பிரதானமா போயிடுச்சு, அதனால தேவதையும் எங்களுக்கு முக்கியமே கிடையாது, கிரியாதான் பிரதானம், கர்மா யாருக்கு யாகம் பண்ணாக்க யாகம் தான் பிரதானம் எங்களுக்கு, யாகம் பிரதானம், அந்த அந்த யாகத்திலிருந்து வர்ற பலன் யாகத்தினாலதான் வர்றது, வசுதா அது தேவதையிலேருந்து வரதில்லை, அதனால தேவதையே தேவையில்லை, தேவதைக்கு சரியான வேண்டாம், வெறும் சப்தமாகவே இருந்துட்டு போயிருக்கோம். அப்ப பிரம்மமாவே இதுதான், பிரம்மத்தையும் விட்டுடுங்கோ, பரமாத்மாவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, இது வந்து சுலப்பிரகாசியெல்லாம் இருக்கு, அது ஸ்லோகரூபமா சுவாமி சாய்க்கிறது, உத்தேசியா கார பேதா, இப்ப வந்து அந்த பின்னாடி சொன்னதுக்கும் பதிலது, ஆனா இந்திராய மகேந்திராய அதிராஜ்ய எல்லாம் வந்தது அதுக்கும் சமாதானம், உத்தேசிய ஆகார பேதா ஹவிஷாம், அபிஷருக்கு அதுக்கு உத்தேசியம், எது உத்தேசியம் அப்படின்னா தேவத்தைய உத்தேசிச்சு இந்த திரவியத்தை கொடுக்குறோம் அபிஷ, அதான உத்தேசியம், இந்த உத்தேச ஆகாரமானது வேதமா இருக்கு அவ்வளவுதான், அதனால அது விரோதம் இல்லைன்னு அப்படி சொன்னார். இப்ப இன்னொன்னு சொல்ற, நீங்க உத்தேசியம் இருக்குது, தேவத்தைய உத்தேசிச்சு இந்த திரவியத்தை கொடுக்கணும்னு சொல்லணும், பாத்துக்கோங்க, அவனை மடக்கிற நேற்றைய சொன்ன கொஞ்ச நேரம் சொன்னே, அவ சொல்ற விஷயத்தை வச்சுட்டு அவனை அடிக்கணும், அதை அடிக்கிற நீ என்ன சொன்ன, திரவியத்துக்கும் தேவதைக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க திரவியம் தான் பிரபலம், தேவதை துர்பலம்னு நீ சொன்ன, அதுக்கு காரணம் என்ன நீ சொன்ன, தேவதைக்கு சக்தி இல்லைன்னா சொல்லல, அதாவது பிரத்யக்ஷமா திரவியத்தை பார்க்கிறோம், தேவதைய பார்க்கல, அதுதான் நீ சொன்ன, அது எதுக்கு அந்த எந்த பிரகிருதி யாகத்திலிருந்து எந்த விகிருதி யாகத்துக்கு அங்கத்தை கொண்டு வரணும் அந்த விஷயத்தில் தான் நீ சொல்லின, நீ அப்படி சொல்றதுனால இது விரோதமே இல்லையே, இது புரிஞ்சுக்கோங்க, வெறும் யாகத்துக்கு விசேஷம், ஒரு யாகத்துல நிறைய பிரகிருதி நிறைய அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு யாகத்துல அங்கமே இல்லை, இப்ப எங்க அதிகமா சொல்லப்பட்டிருக்கோ அங்கே நீங்க கொண்டு வரணும், ஆனா எல்லா யாகத்திலிருந்தும் எல்லா யாகத்துக்கும் வந்துடாது, ஏன்னா அது ஒப்புமை பார்க்கணும், இந்த ஒற்றுமையா அதாவது உபமான உண்மையும் சரியா இருக்கணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, திரவியத்தை கொண்டோ தேவதையை கொண்டோ இது பண்ணலாம்,
அது ரெண்டுத்துக்கும் விரோதம் என்னன்னா திரவியத்தை கொண்டு வரலாம் சொல்லிட்டாங்க. அது காரணம் என்ன பண்ணுவேன், நேர அக்ஷர வித்தியாசம் சொல்லு, கண்ணால பாக்குறதுனால, கண்ணால பாக்குறதுனால உனக்கு இதை மாதிரி அர்த்தம் வருது. அதாவது திரவியம் தான் பிரபலம், தேவதையானது பிரபலம் இல்லை அப்படின்னு உனக்கு தெரியுது. அப்படி தெரியறதுனால நீ வந்து இந்த விரோதத்தையும் சொல்ல வேண்டாமே, விரோதமே இங்க வராது, விரோதமே வராது. ஏன்னா கேவலம் அந்த பிரத்யக்ஷமா பார்க்கறது வந்து ஒரு ஹேத்துக்கு சொல்லிட்டேன். அதனாலதான் தேவதைக்கு பிராபல்யம் இல்லை. வசுதாக தேவதைக்கு பிராபல்யம் இருக்கு. நான் கருத்து நேரம் சொல்ல போறோம். ஏன் சொல்ல போறோம்னா, நீ வேதத்தை கொண்டேதான் தெரிஞ்சுக்கிறேன்ற. வேதம் என்ன பண்ண தெரியுமா, வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, வஜ்ரஹஸ்த புரம்பர புரந்தரஹன்னா என்ன அர்த்தம், இந்திரனானவன் வஜ்ரம்ங்கிற ஆயுதத்தை கையில வச்சுருக்கவன் அப்படின்னு எடுத்து. அப்படியானாக்கா வஜ்ரஹஸ்த புரந்தரஹன்றதுக்கு அந்த உடம்பு இருந்தாதான் அவனுக்கு கை இருக்கும், கை இருந்தாதான் வஜ்ரத்தை வச்சுக்க முடியும் அப்படின்னு வேதமே சொல்றதே. நீ சொல்ற பூர்வகாண்டத்திலேயே, நாங்க சொல்றேன் உத்தரகாண்டத்துல இல்ல, அதாவது இந்த சாரி உபநிஷத்துல இல்ல, உபநிஷத்துலயும் இருக்கு. ஆனா நீ சொல்ற பூர்வகாண்டத்திலயே இருக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தேவைகள்லாம் யாகம் பண்ணான்லாம் இருக்கு, தேவா சத்திர மாசத அப்படின்னு இருக்கு, தேவைகள்லாம் சத்திர யாகத்தை பண்ணான்னு இருக்கு. இப்படி எல்லாம் நன்றி அங்க இருக்குது. அந்த வாக்கியங்கள்லாம் சொன்னது ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற, நீயே சொல்ற வேதத்துக்கு ஒரு அக்ஷரம் கூட தொடர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற, வேஷமாக போயிடக்கூடாது. அப்போ வேதமே சொல்லியிருக்கேன் இந்த தேவதைக்கு இந்த உடம்பு உண்டு, இதெல்லாம் பண்றது. ஆசாஸ்தே நிஜமான ஒசோ ஆயாசாஸ்தே அப்படின்லாம் சொல்றேன். தான் தேவாராதன் தான் தேவதை எல்லாம் பண்ணிட்டேன். எத்தனை வாட்சிங் பாஷையாக எடுக்கிறது. அதனால இவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேவதைகள் கூட கட்டும். நேற்றையே ஒரு வாக்கியம் சொன்ன பாருங்கோ, வாயுவை கஷேபிஷ்டா தேவதா, வாயு வேகமா போற தேவதை, வேகமா போச்சு தன்னுடைய அதிர்வாகத்தை வாங்கிட்டு போறது, வாங்கிட்டு போகச்ச அப்படியே பழத்தையும் வேகமா கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அங்க இருக்கு. அப்படி சொன்னதுனால இதை வந்து தேவையே கொடுக்குறதுன்னு வேகமே சொல்லச்ச, அந்த வேகம் சொல்றது அம்போன்னு சொல்றீங்களே, அது வந்து பின்னாடி கேட்க போற தேசிகளும் கேட்கிற. என்ன கேட்கிறது தெரியுமா, இவா கேட்கிறா, நம்ம கேட்குறோம் யாகம் இன்னைக்கு பண்றோம், யாகம் இன்னைக்கு பண்றோம், பலன் எப்போ கிடைக்கும், அப்புறம் சொர்க்கம் வேணும்னு பண்ணி நான் யாகம் இன்னைக்கு யாகம் பண்ணிட்டேன், யாகம் பண்ணிட்ட உடனே சொர்க்கம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஜென்மாந்தரத்தில் தான் கிடைக்கும். அதாவது இந்த தேகத்தை விட்டுட்டோம்னா தான், எனக்கு மரணமானால் தான் நான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அந்த லோகத்திற்கு யாகம் பண்ணும். சரி, ஒரு கர்மான்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா நாலு நாழிகை தான் இருக்குமா, நாலு க்ஷணம், அதாவது நாலு நாழிகன்னு தப்பு, நாலு க்ஷணம் இருக்கும். எந்த கர்மாவை நட்டிக்கிறோமோ அப்பவே அந்த கர்மாவானது முடிஞ்சு போயிடும். முடிஞ்சுடுத்தோம்னாக்கா கர்மா இப்போ பண்ணினோம், அதே பலன் எப்பயோ கிடைக்க போகுது. நான் வேதாந்தத்தில் என்ன சொல்லுவேன், நான் இப்போ உபாசனம் பண்ணேன்னாக்கா பகவானத கணக்கில் கேட்டுக்கணும். அப்போ பகவான் வந்து பிரசன்ன பிரீதியோட இருக்கான், அந்த பிரீதி பெருமாளுக்கு வந்து அவன் என்ன பண்றான், நமக்கு அனுபவிச்சு சொல்றான் அப்படின்னு நான் வேதாந்த சொல்லுவேன். ஆனா நீங்க வேணாம் என்ன சொல்றீங்கோ, தேவதையும் கிடையாது, தேவதை இருந்தாலும் அது பலனை கொடுக்காது. இப்போ கர்மா வந்து அப்பவே அழிஞ்சு போயிடுறது, அப்ப இந்த கர்மா அவனால பலன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றேன்னாக்க பதில், அவ வந்து என்ன சொல்றா, அவன் மீனவம்சக்கார் இல்ல, இந்த கர்மா பண்ணோன்னாக்கா அந்த கர்மாவில அதிர்ஷ்டம் அபூர்வம் அப்படின்னு ஒரு சக்தி உண்டாகிறது. அந்த சக்தி இந்த இதுவான இருக்கானே கர்மா பண்றான் அனுஷ்டிக்கிறானே அவங்க கிட்ட உட்காந்துருது. அவங்க கிட்டே இருந்துருச்சுனாக்க அவன் போன அவன் தேகத்தை விட்டுட்ட உடனே அவன் மோட்சத்துக்கு போ சொர்க்கத்துக்கு போகச்ச அந்த அபூர்வம் தான் பலத்து கொடுக்கறதுன்ற. அதுக்கு நம்ம சித்தாந்திகள் கேட்கிற, இல்லாத ஒரு அபூர்வத்தை கற்பிக்கிற, இருக்கிற தேவதையை ஒத்துக்க மாட்டேன்றியே, கல்பிக்கிற அபூர்வமானது ஒரு சொஸ்தி, ஆனா தேவத்துல சொன்ன தேவத்தை அந்த தேவத்தை பலன் கொடுக்கும்னு வேதனையும் சொல்றது, அதனையும் பரமாத்மா கொடுக்க போறான்னு சொல்றது, அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டியா, இது என்ன நியாயம், அது ஒரே தேவத்தை அந்த தேவத்தை பலன் கொடுக்கும் அப்படின்னு வேதனையும் சொல்றது.
வேதம் சொல்ற கர்மா உண்டு, வேதம் சொல்ற தேவதைக்கு பணத்திருப்பம் உண்டு, வேதம் சொல்றது அதுன்னு ஒத்துக்க மாட்டேன்றியே. ஆனா அதை ஒத்துக்காம இல்லாத ஒரு அபூர்வத்தை அதிர்ஷ்டத்தை கல்பிக்கிறியே, இது நியாயமா? நான் கல்பிக்கல, பகவான் பலப்பிரதன், அவன் எல்லாத்தையும் கணக்கு போட்டு இருக்கான், கணக்கு போட்டுருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற வகையை நம்ம சொல்றான் அப்படின்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு அதெல்லாம் இல்லையே, இல்லாத ஒண்ணு கல்பிக்கிறீங்களோ அது தவறாயிருது. இதெல்லாம் பின்னாடி சாய்க்க போறது. அதனால உத்தேசாக்கார பேதான் ஹரிஷாம், ஹரிஷுக்கு எந்தெந்த ஒரே ஹரிஷுதான் அதை கொடுக்க ஆகார பேதம் இருக்கு. அது கூட எப்படின்னாக்கா, முதல்ல திரவியம், திரவியத்தை எடுத்துட்டுருவான் கீழ எடுத்துட்டு இந்த தேவதையை உத்தேசிச்சு கீழே கொடுக்க வேண்டாம். அப்ப சொல்லிச்சு என்னாச்சு, திரவியம் தான் முதல்ல வந்தது, தேவதை அப்புறம்தான், உத்தேசியம் அப்புறம், இது வந்து முன்னாடி. அப்ப அதை வச்சுதான் நீ சொல்ற, அவ்வளவுதான் நீ சொல்றது, மற்றபடி தேவதைக்கு அப்புறம் தானே நீ சொல்ற. என்னைக்குமே எது உத்தேசியமோ அது பிரதானமா இருக்கும் லோகத்துல. நீங்களே பாருங்க, இப்ப நம்ம பெருமானை சேவிக்கிறோம், ஏன் சேவிக்கிறோம், பெருமான உத்தேசம் இருக்கும். ஆச்சாரிய பார்த்தோமே கண்ணு விடணும். அதே மாதிரி வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் குணமே கோவில், ஒரு வைஷ்ணவன் வைஷ்ணவா தானே இது கொம்பு வர மாதிரி வரும். இப்ப இதெல்லாம் என்ன அது, அவள்லாம் நமக்கு உத்தேசியா, உத்தேசம் அவளை காட்டின ஒத்தி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால இந்த உத்தேசப்படுகிறே இதை பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டோம்னாக்கா அந்த உத்தேசத்துக்கு பிராதான்யம் வரும். பரமாத்மா சர்வ உத்தேசியம், நாமளே சொல்றோம் இந்த ஆத்ம ஹவிஷ். சரணாகதியை பற்றி சொல்லச்சே, நாம் இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் ஹவிஷா இருக்கான், அவ பரமாத்மா இருக்கானே அவன் தான் உத்தேசியம். இந்த ஆத்ம ஹவிஷ பெருமாள் நம்ம சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப என்னாச்சு, உத்தேசியம் பிரதானமா போயிடணும். அப்போ இந்த ஹவிஷா இருக்கக்கூடியவன் அப்பதானமா தான் இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி திரவியம் பிரபலம் கிடையாது, உத்தேசம் எதுவும் அதுதான் பிரபலம். இதுதான் வேதாந்தம், பரம வேதாந்தம் இது. அதான் சொல்றது, அதனால வந்து முக்தி பின்னே பிரயோகே. இந்த மாதிரி விசேஷ வேதங்கள் தான் வச்சு சொன்னா கூட, தேவனும் பண்ணா கூட, தௌர்பம் இது சொன்னாக்க இதுக்கெல்லாம் ஒரு தோஷமும் கிடையாது. இந்த சித்தாந்தத்துல பிரயோகம் இருக்கோ, அந்த பிரயோகத்துல ஆகார வேதம் இருக்கு, அவ்வளவுதான். விசேஷத்தை கொண்டு ஆகார வேதம், அதை கொண்டு அபிஷேகம் வந்துக்கணும், அவ்வளவுதானே. இதுல என்ன விரோதம் இருக்கு, விரோதம் ஆபாசம் தான், நீங்க விரோதம் ஆபாசம். அதனாலதான் திரவியத்துக்கும் தேவதைக்கும் விரோதம் வரைச்சே நீ என்ன பண்ண தெரியுமா, அக்ஷவேத்தியாசு, அக்ஷம்னா கண்ணு, கண்ணால பாக்குறது, பிரத்யக்ஷத்தினால பாக்குறது, பிரத்யக்ஷத்தினால திரவியத்தை பார்த்துருவோம். அதனால தேவதைக்கு திரௌபல்யம், தேவதையை கொண்டு நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த பிரகதியாகம் இந்த பிரகதியாகத்துக்கு அங்கங்களை கொடுக்கும் அப்படின்றது திரவியத்தை கொண்டுதான் பண்ணணும். ஏன்னா அக்ஷரேத்தியா, அக்ஷம்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்தினாலும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால நிதி திறமை செய்யா, நிதியுமே ஞானம், பின்னாடி வர ஞானம் அது எது தேவதையை பொறுத்து. ஏன்னா முதல்ல திரவியம் திரவியத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைய பிரத்யக்ஷத்தினாலும் தெரிஞ்சுக்கிடுவோம். எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், சின்ன வயதுலேயே, இது நெல், இது இருக்கிறது, இந்த தானியங்களை பத்தி நம்ம முதல்லயே தெரிஞ்சுட்டு, முதல்லயே நம்ம தெரிஞ்சுன்றதுனால அந்த தேவதைகளுக்கு தேவதைகளுக்கு தெரிஞ்சுக்கல, கிரகங்களை ஒன்றுதான் முதல்ல தெரிஞ்சுருந்தோம். குமார அவர்கள் போலதான் ஒரு விஷயம் கேட்கிறார், பாருங்கோ நீங்க தேவதையை கற்பிக்கணும்னாக்கா வேதத்திலேருந்து தேவதையை தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு ஞானம் வரணும், அதுக்கப்புறம் அந்த தேவதைக்கு வந்து இந்த இது சாதிஷ்யம் இருக்குது, அந்த யாகத்துக்கும் இந்த யாகத்துக்கும் சாதிஷ்யம் இருக்கு, தேவதையும் வேதத்தினால தெரிஞ்சுக்கணும், சாதிஷ்யத்துக்கும் வேதத்தினால தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க எப்படி தெரியுமா, திரவியத்தை திரவியம் முதலே தெரிஞ்சாச்சு, ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், இந்த திரவியமானது இந்த யாகத்துக்கும் அபிஷா இருக்குன்னு வேதத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். நெல் முன்னாடியே தெரியும், ஏன் நாம் சாப்பிட்றோம், அதனால முன்னாடியே தெரியும். ஆனால் அந்த நெல்லிலிருந்து வர அபிஷ்டம் இருக்கு, புரோடாக அபிஷா இருக்குன்னு அது வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறது. என்ன விரிவிதேபரும் அப்படின்லாம் சொல்றதுனால இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே
நீங்க சொல்ற யுக்தி உனக்கே வழங்க போயிடுச்சு. அது எதுக்கு அப்படின்னாக்க பிராபல்யம் தௌர்பல்யம் இல்லை, அதாவது முன்னாடி தெரிஞ்சது, நான் முதல்ல பிரத்யட்சத்தினாலே தெரிஞ்சது, அது அப்பிரத்யத்தினாலதான் வேகத்தினால தெரிஞ்சிருக்கு. லோகத்துல சொல்றோம் முதல்ல பிரத்யம் தான். நம்ம சித்தாந்தத்தில் ஒரு சுவாரஸ்யம் பார்த்துக்கிற பாஷகாரர் சூத்திரகாரர் சுகப்பிரகாசம் எல்லாம் வேகத்துல சில விஷயங்கள் சொல்லும் அப்படியே இருக்கின்றோம். ஆனா பிரத்யமா சில விஷயங்கள் நாம பார்த்துருக்கோம், பிரத்யமா சில விஷயங்களை பார்த்தாக்கா வேதம் அது வேதத்துக்கு விரோதமா இருந்தா கூட பிரத்யமா இருந்ததுன்னு அர்த்தம் நினைக்கணும். ஒரு உதாரணம் பாருங்க, ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொன்னோம், யூபஸ்தம்பம் நடுறோம் வேகத்துல, யூபஸ்தம்பம் வந்து வேகத்தினால தெரிஞ்சுக்கிறது. ஆனா யூபஸ்தம்பமும் ஆதித்யமும் ஆதித்யனும் ஒண்ணுதான், சூரியனும் யூபஸ்தம்பமும் ஒண்ணுதான் அப்படின்னு அறிஞ்சிருச்சு. ஆனா லோகத்தை என்ன பார்க்கணும், சூரியன்றது எங்கேயோ இருக்கு, யூபஸ்தம்பம்ன்றது இந்த யாகத்துல நடப்படுற ஒரு கொம்பு பழகலான்னு இது பண்ணிட்டு நல்லா சேர் கீவி நெய்யெல்லாம் தடவி சஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதை நல்லா தட்டி இருக்கும், அதுல வந்து வெள்ளாட்டை கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த யூபஸ்தம்பமும் ஆதித்யனும் ஒண்ணும் நிறைஞ்சி விடுச்சு. ஆனா லோகத்துல எப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஆதித்யன்றவன் சூரியன், இந்த ஆடு இந்த யூபஸ்தம்பம் இதே அது ஒரு கொம்பு, இதுவும் அதுவும் ஒன்னா ஆக முடியாது, ஆதித்யமான ரெண்டும் ஒன்னா சேராது, அது வேற இது வேற தான். இதுக்கு பிரத்யத்தினால வேகத்துல சொல்லப்பட்டதா இருந்தா கூட பிரத்யத்தினால தள்ளப்பட்டு, அதனால என்ன பண்ணணும்னா கவனமா கற்றுச்சுருந்தோம், எப்படி சூரியன் பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பம் வரைக்கும் இதுவும் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால பிரத்யத்தினால இதை தெரிஞ்சுக்கிறோமோ, பிரத்யத்தினால எது தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு விரோதமா வேகத்துல வந்ததுன்னாக்க பிரத்யம்தான் பிரமாணம். பிரத்யம் இதுக்கு வந்து பின்னாடி நிறைய வரப்போகுது, அத்வைத கங்கணம் பண்ணிச்சு இதெல்லாம் சொல்லணும். அதனால பிரத்யம்தான் பிரமாணம் பிரபலம், பிரத்யத்துக்கு வேகத்துக்கு விரோதம் பிரத்யம் பிரபலம், வேகத்தினால உண்டியே தெரிஞ்சுக்க முடியுன்றவன் அந்த விஷயத்துல தான் வேதம் பிரமாணமா இருக்கு. இப்ப பாருங்க பெருமாள் பிரம்மம் இருக்குன்றது நமக்கு பிரத்யமா பார்க்கல, வேகத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பிரம்மத்துக்கு திருக்கல்யாணங்கள் இருக்கு, அது வேகத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரம்மத்தை அடையணும்னு உபாசனம் பண்ணணும், அதுவும் வேகத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு பிரம்மம் தான் சரீரி ஆத்மா, நம்ம எல்லாம் ஜரியங்கள், சேஷம், அவன் சேஷி, அவன் நியந்த, நாம் நியாமியம், இப்படி எத்தனை இருக்கு, ஒன்போது நம்மெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிலாம் இருக்கிறதுனால பரமாத்மா இதெல்லாம் எங்க தெரிஞ்சிடணும், வேதத்தினால உண்டிதான் தெரிஞ்சிடணும். அப்போ அந்த வேதம் சொல்றதுதான் ஏற்றுக்கணும். ஆனா பிரத்யத்தினால ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கு விருத்தமான வேதம் எழுத்துனாக்கா ஏற்றுக்கூடாது. அந்த வகையில்தான் இந்த இடத்துல திரவியத்தை பிரதானமா எடுத்துட்டாருனாக்கா திரவியம் தான் பிரதானம், தேவதை ஏற்றுக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவதை பிரத்யத்தினால பார்க்கப்படுற முடியாது. இப்படியாக இந்த விரோதத்தெல்லாம் நீங்க ஆபாசம் பண்ணி கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் சமாதானம், சாதாரண கேள்வி அற்புதமான சமாதானம், வைகிஷ்கேதாதுரா தேவதா பூர்வபாகே சஞ்ஞாவைஷமியமாத்திராதி கதமீயதாதீபயத்தவியபங்க உத்தேசியாக்காரபேதமய ஹவிஷாம் உக்திபின்னே பிரயோகே தௌர்பல்யம் ஸ்வக்ஷவேத்யா நிதி தரமதையா திரவியதோ தேவதாயாஹ திரவியத்தை காட்டிலும் தேவதையானது துர்பலம். அது கூட எதனால என்னாக்க பிரத்யத்தினால திரவியத்தை தெரிஞ்சுட்டதுனால, மற்றபடி சர்வாத்தனா தேவதை வந்து அப்பிரதானம் சொல்லக்கூடாது, தேவதை தான் பரப்பதும் உத்தேசியமா போயிட்டதுனால தேவதை தான் என்னைக்கும். அதனால இது ஆத்மக விஸ்வாசிக்கக்கூடிய ஒரு யாகம், அதுல பரமாத்மா இருக்கானே அவன் தான் உத்தேசியன், அந்த பரமாத்மா தான் என்னைக்கும் வசந்தவன், அவனை பத்தி சொல்ற சாஸ்திரம் இது, அதுக்கு இந்த யாகங்கள் எல்லாம் இல்லாமல் நடக்கவே முடியாது. ஆகவே ஐக்கிய சாஸ்திரம் உத்தண்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் தான் இந்த சாட்சியம் முடித்தேன். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஹரிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.